வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சில்வரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் தான் 27ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம கடந்த 2 நாளாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் பண்ண விட்டுட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து அதுக்கப்புறமா பொறுமையாக ட்ரேடிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதிகமான சரிவு ஏற்கனவே நடந்தாச்சு, மறுபடியும் தொடர்ந்து நம்ம செல்லிங்க்கு பெட் பண்ண விருப்பமும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு என்டர் ஆகலான்னு நினச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 33,760 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து 34,020 மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 34,020 தொடர்ந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது 33,900 கீழே ஓப்பன் ஆகிருக்கு. செல்லிங் தான் கண்டினியூ ஆகிருக்கு, ஆனால் இறுதியாக 33,760 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 33,800 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த கன்சாலிடேஷன் நமக்கு பத்தாது, ஓரளவு நமக்கு தெளிவான முடிவு வேணும். அதனால் சில்வர் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சில்வர் மார்க்கெட்டு டைம் கொடுத்து ஓரளவு நல்லா கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங் முடிவை எடுக்கலாம். இல்லை, சில்வர் மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டையும் பிடிக்கணும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் 34,200 அப்படின்றது தான் நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். ஆனால் நம்மளோட அட்வைஸ் என்னென்னா, மார்க்கெட்டை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட அட்வைஸ். அதனால் ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணாமல் இருக்கக்கூடாது, தொடர்ந்து கவனமாக ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணுவோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.